ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ட்ரிப்பில் நம்ம ஆலப்புழா பற்றி தான் ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். நைட் வந்து ஆலப்புழா போட் ஹவுஸில் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டே பண்ணவும் போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேரளா டூரிசமோட ஒரு 8 வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்காட்டினா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆலப்புழா ஃபுல்லாமே நம்ம ஆலப்புழா டூர் அண்டு போட் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கடியிலேருந்து இப்போ ஆலப்புழா கிளம்பணும். தேக்கடியிலேருந்து இப்போ நம்ம ஆலப்புழா வந்து ஆஃப்டர்நூன் இப்போ ஒரு 2:30 ஆயிடுச்சு ரீச் ஆக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டூர் நாங்கள் சேலம் எஸ்எஸ் ட்ராவல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த குரூப் டூர் மூலியமாக தான் போனோம். இவங்க கேரளாவுக்கு ஒரு அட்டகாசமான பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இவங்க இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்குமே ட்ரிப்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ட்ராவலோட ஃபுல் டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், ஒரு வழியாக நம்ம ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம இங்கே தான் வந்து இந்த நைட் வந்து இங்கே இருக்க போட் ஹவுஸில் தான் ஒரு போட் ஹவுஸில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ நம்ம உள்ளே போய் போட் ஹவுஸில் தான் நம்மளுக்கு மதியம் லஞ்சு கூட. ஸோ நான் உள்ளே போயிட்டு போட் ஹவுஸ் எப்படி இருக்கு, லஞ்ச் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், நான் ஆல்ரெடி ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நான் ஆலப்புழா வந்திருக்கேன். ஆலப்புழா வந்து நான் போட் ஹவுஸில் தங்கியிருக்கேன். பட் வந்து நான் அப்போல்லாம் வந்து வீடியோ எடுக்கல, யூடியூப்பில் இல்லை. ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ எடுக்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி குரூப் டூர்லையும் நான் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிங்கிள் ஆகிட்டுருக்கேன். பட் குரூப் டூர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நம்ம குரூப் டூரில் போகிறப்ப என்ன நினைப்போம், ஒவ்வொருத்தவங்க வந்து எப்படி இருப்பாங்க என்னன்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இங்கே இந்த டூர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவுமே எல்லா மக்களுமே சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பை. கைஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக மாடிக்கு வந்தாச்சு. ஏன்னா மாடியில் தான் லஞ்ச் ரெடியாக இருக்குது. பஸ்லேருந்து வந்தனால எல்லாருக்குமே செம்ம டயர்ட் அண்டு செம்ம பசி. ஸோ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு உக்காந்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருந்துச்சு. அண்ட் கீழே ஒரு 2-3 ரூம் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் காட்டுறேன். கீழே தான் சமையல் அறையும் இருக்குது, அதுவுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். இப்போ வந்து லஞ்சு ரெடியாயிருச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், 2 வகை பொரியல், அப்பளம் அண்டு ஃபிஷ்ஷு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஃபிஷ்ஷு வந்து பொறிச்சு சூடாக கொண்டுட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபிஷ்ஷுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து ஃபிஷ்ஷும் வந்துருச்சு. அதுவும் இந்த போட் வந்து கிளம்பிட்டு நம்ம தண்ணி மேலே உக்காந்துட்டு இந்த சுற்றியும் வந்து இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருக்கே, சான்ஸே இல்லை. இதெல்லாம் வந்து அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் நம்ம உணர முடியும். அவ்வளோ ஒரு சூப்பர் ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ தான் வந்து நம்ம குரூப் டூரில் இருக்க போன வந்த எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இந்த 1 டே ஃபுல்லாமே நம்ம சேர்ந்து இருக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாமே செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போட்டில் பால்கனி மாதிரி ஒரு ஏரியா கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து தான் நாங்கள் இந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். செம்ம அழகாக இருக்குது இங்கேருந்து இந்த வியூவெலாம் பார்க்குறதுக்கு. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடு இருக்குது. இன்னுமே இப்போ நம்மளுக்கு நல்லா உள்ளே கொண்டுட்டு போயிடுவோம். அங்கே சுற்றி எந்த வீடும் இப்போ எதுவும் தெரியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எல்லாம் நிறையா போட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, பெருசு சிறுசு லக்ஸுரியான போட் ஹவுஸு. அது மாதிரி இங்கே வந்து கவர்மெண்ட்லேயுமே போட் விட்டுருப்பாங்களாம். அது வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நிறைய ஜாமானும் இந்த போட்லேயே வந்து விற்றுட்டு போவாங்க. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னத்தொப்பு வீடு அந்த சீனரி, தண்ணி மேலே போய்கிட்டே பார்க்குறதுக்கு இந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் ரம்மியமாக இருக்குது. கண்ணுக்கே அவ்வளோ பெரிய விருந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் 1 டைம் நேரில் வந்து அனுபவிங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் அலப்பி வந்து சான்ஸே இல்லைங்க, ரொம்பவுமே சூப்பராக இருக்குது சீனரி பார்க்குறதுக்கு. கைஸ், ஆலப்புழாவை வந்து நம்ம கிழக்கின் வேனிஸ் நகரம் என்று அழைக்கிறாங்களாம். அப்போ எவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்னு ஆலப்புழான்னு பார்த்துக்கோங்க. வேனிஸ் நகரம் ஃபுல்லாமே இந்த தண்ணிக்குள்ளே தான் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் கிழக்கில் வந்து இந்த ஆலப்புழாவை தான் வேனிஸ் நகரம் என்றே அழைக்கிறாங்களாம். ஸோ சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே க்யூட்டாக அழகாக இருக்குது. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீப்பாக உள்ளே வந்தாச்சு. இப்போ சுற்றியும் எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏரி மாதிரியே இருக்காது, ஒரு கடல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரி தான் வந்து ரொம்பவுமே ரொம்ப நீளமான ஏரின்னு சொல்கிறாங்க.
கேரளாவில் பார்த்திங்கன்னா இதுதான் மிகப்பெரிய ஏரிங்கிறாங்க. இந்தியாவில் இருக்க ரொம்ப பெரிய ஏரியில் இந்த ஏரியும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியை பார்த்திங்கன்னா வேம்பு நாட்டு ஏரி அல்ல வேம்ப நாட்டு காயல் என்று கூட அழைக்கிறாங்களாம். கைஸ் செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நிப்பாட்டினாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டவும் கீழே இறங்கி நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துக்கலாம். கீழே இறங்கி இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கீழே இறங்கி நம்ம போகலாம். இந்த ஷாப்பில் நம்ம மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா நம்ம போட்டில் இருக்கவங்க சமைச்சு கொடுப்பாங்களாம், ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். இது என்ன மீன்? விலா மீனா? ஒரு மீன் எத்தனை கிலோ இருக்கும்? ஒரு மீன் 2 kg. 2 kg தான் இருக்கும். 2 kg 3 kg அந்த மாதிரி. நண்டு எவ்வளோ சார்? நண்டு 1500 கிலோ. கிலோ 1000. இது டைகர் தானா? சிங்கியரா? சிங்கியர். இது எவ்வளவு வரும்? அது ஒரு கேஜிக்கு 1500. ஒரு நிமிஷம் தலைங்க, ஒரு நிமிஷம். அது பிளாக் ஸ்னாப்பர் சொல்லு, கருப்பிடி காளாஞ்சி. அது எல்லாம் மீன், அது எல்லாம் எல்லாம் மீன். அவரா ஃப்ரெஷ் ஐட்டம். எவ்வளவு இது கேஜி? ஓகே 800 வரும். அப்ப ரெண்டுமே பாரு. ஏ நண்டு அங்கிருந்து கிளம்பி ஒரு போட் எல்லாமே இங்கதான் நிப்பாட்டி கீழே கொஞ்ச நேரம் வாக்கிங் மாதிரி அப்படியே விடுறாங்க. நம்ம வாக்கிங் ஸ்பீட் போட்டுக்கு எவ்வளோ அங்கேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க? பெர் ஹெட் 300. பெர் ஹெட் 300. எவ்வளோ நேரம் உள்ள டைமிங்? 5 to 7 minutes. ஒரு போட்டில் 4 பேர் உட்காரலாமா? ஒரு போட்டில் போட்டில் 4 பேர். இந்த சைட் பார்த்தீங்கன்னா வெறும் தோப்பாக ரொம்ப வலையில் போட்டு எல்லாம் போட்டு ரொம்ப சூட்டாக அவ்வளோ பாருங்க. அப்படியே பேக் வந்து செம்ம அழகா இருக்கு. இந்த பக்கம் ஏதாவது பிரச்சனைனாக்கா இந்த டிப்பா பைப் இருக்கு, எல்லாம் துணிஞ்சுதான் இது ஃபுல்லாமே கப்ப செடி. ஒதுங்கி இருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா முருங்காய் ஊர் பத்து கத்தா காய்ச்சி சூப்பரா இருக்கு. இது பன்னீர் கொய்யான்னு நினைக்கிறேன். பாதாம் மரம் காய்ஸ், இது பாதாம் தெரியாது.
ஆமா, இதுதான் நம்ம கேரளா ஸ்பெஷல் நேந்திர வாழைப்பழம் மரம். பாத்தீங்கன்னா தெரியும், காயிலே நல்லா பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நம்ம கேரளானாவே நேந்திர சப்ஸு, நேந்திர பழம், நேந்திர பச்சி எல்லாமே இதுல இருந்துதான் வரும். மலையாளத்துல வந்து ஒதலக்காய் சொல்றாங்க. சக்கரை போட்டு இதை சாப்பிட்டா உடனே செத்துருவாங்களாம். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு காய்ஸ் இந்த இடம். இப்ப நம்ம அப்படியே போட்ல ஏறிடலாம். இப்ப நான் உங்களுக்கு போட் ஓட்டி காட்ட போறேன். உங்க பேர் சார்? சோனி. சோனி, எத்தனை வருஷமா போட் ஓட்டிட்டு இருக்கீங்க? 13 வருஷமா ஓட்டுறீங்க. இங்க தான் இந்த ஒரே போட்ல தான் ஓட்டுறீங்களா? வேற ஒரு போட்ல ஓட்டுறீங்க? இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இதுதான் நம்ம போட் ஹவுஸோட கிச்சன். இப்ப இவங்க டீ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அழகான ரம்யமான காட்சியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே வந்து சூரியன் வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெக ஜோஜியா மின்னுது. சூப்பரா இருக்கு இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு. அதுவும் இந்த ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்டு இந்த காட்சி பாக்குறதுக்கு ரொம்பவுமே அற்புதமா இருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட் ஏறினோம். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே நைட்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக போட்டை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் பட் நம்ம வந்து போட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். நம்மளுக்கு நைட்டு டின்னருமே பார்த்தீங்கன்னா போட்டில் தான். இப்போ எல்லாருமே ஒரே போட்டில் இருக்கோம். ஸோ எல்லாருமே இப்போ கீழே இறங்கி எல்லாருக்குமே வந்து போட் வந்து பிரித்து கொடுப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 போட் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்க போட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய போட். இங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே இந்த போட்டில் தான் வந்து எல்லாரும் ஆஜராகணும். ஸோ வந்து நைட்டு டின்னர் கூட இங்கே வந்து தான் நம்ம சாப்பிட்ணும். இப்போ நம்மளுக்கு எந்த போட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போட்டில் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் நம்ம 4 போட் வந்து எடுத்திருக்கோம். 4 ப்ரீமியம் கேட்டகரி, சேம் கேட்டகரி, எல்லா ரூம்ஸும் சேமாக தான் இருக்கும். இதில் ஒரு ரெண்டு போட் வந்து ரெண்டு ரூம் உள்ளது, ஒரு போட் வந்து 5 பெட்ரூம் உள்ளது, ஒரு போட் வந்து 8 பெட்ரூம் உள்ளது. இது காலையில் 8:00 வரைக்கும் நீங்கள் தங்கிட்டு 8 எல்லாமே ரூம் வெக்கேட் பண்ணி பேகை கொண்டு வந்து, அதாவது உங்கள் லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து பஸ்ஸில் வச்சுட்டு, எப்படி இப்போ மதியத்திலிருந்து நம்ம ஒரு இது போனோமோ, ஒரு ட்ரிப்பு போனோமோ, அதே மாதிரி அந்த பெரிய போட்டில் 8 பெட்ரூம் உள்ள போட்டுக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகி அங்கே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரன்னிங்லே, அதாவது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 1 சுற்றிட்டு திரும்ப கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம போட் ஹவுஸில் தான் தங்குறோம்.
நான் வந்து ஃபேமிலி வைஸ் பிரிச்சு கொடுக்கறேன் சரிங்களா. நான் ஆல்ரெடி சார்ட் போட்டு வச்சிருக்கேன், அந்த ஃபேமிலி வைஸ் பிரிச்சு கொடுக்கறேன். யாருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிலாம் கிடையாது. இந்த போட்டு நல்ல போட்டு அந்த போட்டு அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே சேம் கேட்டகரி எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த டபுள் பெட்ரூம் போட்டில் தங்குறவங்க, ஒரு போட்டுக்கு ரெண்டே ரெண்டு பெட்ரூம் இருக்கு இல்லையா, அதில் தங்குறவங்களும் ஃபைவ் பெட்ரூம் போட்டில் தங்குறவங்களும் எயிட் பெட்ரூம் போட்டுக்கு வந்து நைட் டின்னர் முடிச்சுட்டு போகணும். உங்கள் லக்கேஜஸ் எல்லாம் உங்கள் ரூம்லேயே வச்சுட்டு வரலாம். போட்டில் எப்படி சார் ரூம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹோட்டலில் எப்படி இருக்கோ ரூமோ அதே சேம் தான் போட்டில் இருக்கும். ரூம் உள்ளார இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது, வெளியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அது போட்டாக தெரியும். ஸோ போட்டிலே நம்மளுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க, நம்ம மாடியில் இப்போ செகண்ட் ரூம் தங்க போகிறோம். நம்ம தங்கி இருந்த பெரிய போட்லயே நம்மளுக்கு வந்து ரூம் வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து மேல் அதுவும் செகண்ட் ஃப்ளோர்லயே நம்மளுக்கு செகண்ட் ரூம் கிடைச்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா டின்னர் ரெடி ஆயிருச்சு, நம்ம இப்ப டின்னர் சாப்பிடலாம். டின்னருக்கு ஃபிஷ் கறி, சிக்கன், ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்ப நாங்க சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டோம். இப்ப மார்னிங் பாத்தீங்கன்னா எழுந்தாச்சு. இன்னைக்கு தான் நம்ம டேயோட, இந்த ட்ரிப் டேயோட நம்மளுக்கு லாஸ்ட் டே, டே ஃபைவ்ல இருக்கும். இப்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இப்ப ஆலப்புழா, இப்ப போட் ஹவுஸ்ல ஒன் ஹவர் அப்படியே ரவுண்ட் போயிட்டு அடுத்து ஆலப்புழா பீச் போறோம். ஸோ மார்னிங் இந்த போட் ஹவுஸ்லேயே கொஞ்சம் நாங்க என்ஜாய் பண்ணோம். நைட்டெல்லாம் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணோம். அந்த செரி விளாட எல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குரூப் டூரில் வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை நாங்கள். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம ஆலப்புழா போட் ஹவுஸ்க்கு ஒரு பாய் சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே பக்கத்தில் ஆலப்புழா பீச் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆலப்புழா பீச் எப்படி இருக்குன்னு நம்ம அங்கேயும் போய் பார்த்துடலாம். கைஸ் நம்ம இப்போ ஃபைனலாக ஆலப்புழாவோட பீச்சுக்கு வந்துட்டோம். பீச் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த பீச்சோட வியூஸ் அண்டு அந்த பீச்சோட சீ கலர் இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த கடல். அதாவது கொஞ்சம் பிளாக்காகவும் இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நண்டு ஹோல் போட்டிருக்காங்க. அங்கே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நல்லா விளாண்டுட்டே போனோம் பார்த்து. கைஸ் நம்ம இப்போ ஆலப்புழா பீச் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த போட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்லேயே நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பழபச்சி அண்டு வெங்காய வடை அண்டு டீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.